வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டத்தில் 16 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இலங்கை போர் குற்றம் குறித்து சுதந்திரமான பன்னாட்டு ஆணையம் மூலம் விசாரிக்க தீர்மானம் ஒன்றில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் பலவேல். பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கிடையே திமுகவின் தலைமை செயற்குழு அவசர கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தலைமை செயற்குழு அவசர கூட்டத்தில் நிறைவேற்றுள்ள 16 தீர்மானங்களில் முதலாவதாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திமுக விலகியதற்கான காரணம் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈழத்தமிழர் விவகாரத்தில் பல்வேறு தொடர் முயற்சிகளை எடுத்து வரும் டெசோ அமைப்பிற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமல்லாமல் இந்த ஈழத்தமிழர் விவகாரத்தில் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவர்களை அடக்கும் விதமாக செயல்பட்டு வரும் ஜெயலலிதா அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலக்கியதற்கான காரணத்தை இந்த செயற்குழு கூட்டம் விரிவான விளக்கமாக அளித்துள்ளது. அதாவது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் முக்கிய இரண்டு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியிருந்தது. ஆனால் அந்த திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ளாததை கண்டித்து கடந்த 18 தேதி திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்தும் கூட்டணி அரசிலிருந்தும் விலகியது. இதற்கான காரணம் இந்த செயற்குழு கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈழத்தமிழர் விவகாரத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடும் ஜெயலலிதா கூறி வரும் இரட்டை வேடம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. அதுமட்டுமல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை திமுக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகியதற்கான காரணங்களை விளக்கியும் ஈழத்தமிழர்களின் நல்வாழ்விற்காக தொடர்ந்து இந்த இயக்கம் பாடுபட்டு வருவதையும் டெசோ அமைப்பு என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டது என்பதையும் இந்திய அரசு ஐநா மனித உரிமை கழகத்தில் நாங்கள் வலியுறுத்திய தீர்மானங்களை நிறைவேற்றாது குறித்த ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் தீர்மானங்கள், அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அதிமுக அரசு தொழிலாளர் விரோத அரசாக, விவசாயிகளுக்கு சாதகமில்லாத அரசாக, வெளியிலே வேறு விதமான கருத்துக்களை பரப்பி தவறுகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது என்பதை விளக்கியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் கழகத்தின் எதிர்கால செயல்பாடுகள் அமையும். அதுமட்டுமல்லாமல் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு வருவதற்கும் இந்த செயற்குழு கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நவம்பர் மாதம் இலங்கையில் நடத்தப்போவதாக உள்ள காமன்வெல்த் மாநாட்டை இலங்கையில் நடத்தக்கூடாது என்றும் திமுக செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. அதுமட்டுமல்லாமல் தமிழகத்தில் விவசாயிகள் சந்தித்து வருகிற பிரச்சினை, மின்வெட்டு பிரச்சினைக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமல்லாமல் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையில் உரிய முடிவை மேற்கொண்ட கருணாநிதிக்கு இந்த கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமல்லாமல் திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தமிழகத்திற்கு எந்தவிதமான பலன்கள் கிடைத்தது என்றும் இந்த தீர்மானத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஈழத்தமிழர் விவகாரத்தில் எந்த மாதிரியான முடிவுகளை அடுத்தடுத்த முன்னெடுத்து செல்ல வேண்டிய போராட்டங்களையும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை திமுக எந்த விதத்தில் எதிர்கொள்ளும் என்பது குறித்தும் இந்த தலைமை செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் பாலவேல்.